swayam prabha digital india educated india எல்லோருக்கும் வணக்கம் சோ நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல வந்து என்ன பார்த்தோம்னா பேஸ் கேட்டகிரி தியரம் பார்த்தோம் பேஸ் கேட்டகிரி தியரம் என்ன சொல்லுதுன்னா இஃப் எக்ஸ் வந்து கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸ்னா எஃப் x இஸ் a கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸ் அதாவது அதுல ஒரு மெட்ரிக்கும் இருக்க இருந்ததுனா தென் x இஸ்

இதை ப்ரூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஜென்ரல் ஒரு பர்டிகுலர் கேஸ் எடுத்துட்டோம் ஆருங்கிற பர்டிகுலர் கேஸில் ஸோ ஆர் வந்து கன்சிடர் பண்ணோம் கன்சிடர் ஆர் ஆர் வித் யூஷுவல் மெட்ரிக் ஆர் வித் யூஷுவல் மெட்ரிக்ல நம்மக்கிட்ட ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஓப்பன்ஸ் டென் செட்ஸ் இருந்ததுன்னா இந்த இன்டர்செக்ஷன் வந்து நான் எம்டி இப்போ இந்த இது நான் எம்டி மட்டும் இல்லை இது வந்து அன்கவுண்டபிள் செட்டாக இருக்கும்னு சொன்னோம் இன் ஆர் இன் ஆர்

Open Open Dense sets. Open Dense Sets. Sets in R. இப்போ ஒரு நம்மகிட்ட வந்து ஒரு sequence ஆஃப் open செட்ஸ் இருக்கு அதோட இன்டர்செக்ஷன்டான்னு சொல்லுவோம் அதாவது இது வந்து G delta set. நம்ம கிட்ட ஒரு இன்டர்செக்ஷன் N belongs to N. இதுக்கு பேர் வந்து ஒரு ஜி டெல்டா செட் இஸ் ஜி டெல்டா செட் எப்போது ஜி டெல்டான்னு சொல்லணுன்னா ஜி வந்து ஓப்பன் டெல்டாங்கிறது வந்து இங்கே கவுண்டபிள் இன்டர்செக்ஷனை டினோட் பண்ணுது ஓகே டெல்டாங்கிறது கவுண்டபிள் இன்டர்செக்ஷன் ஆஃப் ஓபன் செட்ஸ் இது வந்து கவுண்டபிள் இன்டர்செக்ஷன் ஆஃப் ஓபன் செட்ஸ் அதனால் இதுக்கு பேர் ஜி டெல்டா செட் இப்போ இதே மாதிரி கவுண்டபிள் யூனியன் ஆஃப் க்ளோஸ் செட்ஸ் எடுத்துக்கலாம் எஃப்என் என் எஃப்என்

ஸோ இப்போ இந்த இதுல இருந்து இந்த அப்சர்வேஷன்ல இருந்து இப்போ ஆரில் வந்து ஜிஎன்லாம் வந்து ஓப்பன் டென்ஸாக இருந்ததுன்னா இன்டர்செக்ஷன் ஜிஎன் வந்து இஸ் அன் அன்கவுண்டபுள் செட் இதை வந்து லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம கன்க்ளூட் பண்ணோம் ஸோ இதுலேருந்து என்ன சொல்லலாம்னா க்யூ இஸ் நாட் இஸ் நாட் அ கவுண்டபுள் யூனியன் ஆஃப்

ஏன்னா கவுண்டபிள் இன்டர்செக்ஷன் ஆஃப் ஓப்பன் டென்ஸ் வந்து ஓப்பன் டென் செட்ஸ் இன் ஆர் வந்து கார்டினாலிட்டி வந்து அன்கவுண்டபுள்னு நம்ம இங்கே சொல்லியிருக்கோம் கார்டினாலிட்டி வந்து அன்கவுண்டபிள் ஆனால் கியூவோட கார்டினாலிட்டி வந்து கவுண்டபிள் அதனால் க்யூ இஸ் நாட் அ கவுண்டபிள் இன்டர்செக்ஷன் ஆஃப் ஓப்பன் டென் செட்ஸ் இன் ஆர் இப்போ இது க்யூ வந்து இஸ் நாட் அ கவுண்டபிள் யூனியன் கவுண்டபிள் இன்டர்செக்ஷன் ஆஃப் ஓப்பன் டென்ஸுங்கிறதுனால க்யூ காம்ப்ளிமெண்ட் வந்து இஸ் நாட் அ கவுண்டபிள் யூனியன் ஆஃப் closed uh, sets in r Okay, closed nowhere sets in r without a complement so without a complement and r minus q is not a countable union of countable union of nowhere dense sets நோவேர் டென்ஸ் செட் இன் ஆர் ஓகே ஜஸ்ட் வந்து இதை இதோடைய காம்ப்ளிமெண்ட் not இஸ் நாட் intersection N in என் ஜிஎன் ஜிஎன் வந்து ஓப்பன் டென்ஸு ஜிஎன் வந்து ஓப்பன் டென்ஸ் இன் ஆர் ஸோ இதுக்கு காம்ப்ளிமெண்ட் போடும்போது என்ன வரும்னா R மைனஸ் so, Q

ஓப்பன் அண்ட் டென்ஸ் ஸோ அதை வந்து லாஸ்ட் கிளாஸில் அப்சர்வ் பண்ணியிருக்கோம் ஸோ அதை வச்சு இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கேன் இது ரெண்டுமே வந்து யூஸ்ஃபுல்லான ஸ்டேட்மெண்ட்டு இதை வந்து நம்ம கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸை படிக்கும்போது இந்த அப்சர்வேஷனை நம்ம யூஸ் பண்ணுவோம் ஒரு சில இடத்துல ஓகே ஸோ இன்னொரு இந்த மெட்ரிக் ஸ்பேஸில் இன்னொரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு அப்சர்வேஷன் என்னென்னா ரெண்டு பாயிண்ட் எடுத்துக்கோங்க எக்ஸு டி

அண்ட் யூ இன்டர்செக்ஷன் வி வந்து எம்டி ஓகே இது வந்து மெட்ரிக் ஸ்பேசஸில் ஒரு இம்பார்ட்டண்டான ப்ராப்பர்ட்டி நம்ம ரெண்டு பாயிண்ட்டு கொடுத்தோன்னா அதை அந்த பாயிண்ட்டை கண்டெயின் பண்ணியிருக்க மாதிரி ஓப்பன் செட்ஸ் கண்டுபிடிக்க முடியும் அதே நேரத்தில் அந்த ஓப்பன் செட்ஸ்லாம் வந்து டிஸாயிண்ட்டாக இருக்கும் இது யூ அண்ட் வி வந்து நம்ம வந்து இன்ஃபேக்ட் பால்ஸாகவே கொடுக்கலாம் நம்ம வந்து யூ ஈக்குவல் டு பால் சென்டர் அட் எக்ஸ் ரேடியஸ் ஆர்

ஆப்வியஸாக எக்ஸ் இதில் இருக்குது ஒய் இதில் இருக்குது இது வந்து மெட்ரிக் ஸ்பேஸில் ஒரு இம்பார்ட்டண்டான ப்ராப்பர்ட்டி இதுக்கு பேர் வந்து நம்ம நீங்கள் இது வந்து ரியல் அனாலிசிஸ் இதே மாதிரி ஒரு கோர்ஸ் வந்து டோப்பாலஜின்னு இருக்குது ஸோ அந்த டோப்பாலஜியில் வந்து இந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டியெல்லாம் நீங்கள் படிப்பீங்க ஓகே இந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டியெல்லாம் வந்து படிப்போம் ஸோ இது இதே மாதிரி பாயிண்ட்ஸை மட்டும் இல்லை இன்ஃபேக்ட் ரெண்டு க்ளோஸ்டு செட்டு கொடுத்தாலே அதை வந்து நம்ம அதை கண்டெய்ன் பண்ணியிருக்க மாதிரி ஓப்பன் செட்ஸு கண்டுபிடிக்க முடியும் அந்த ஓப்பன் செட்ஸோடைய இன்டர்செக்ஷனும் வந்து எம்டியாக இருக்கும் ஸோ அதுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து நான் ஒரு இங்கே ஒரு டெஃபனிஷன் வந்து கொடுக்குறேன் நம்ம டயமீட்டர் ஆஃப் அ செட்டு பார்த்தோம் டயமீட்டர் ஆஃப் அ செட் ஸோ அதே மாதிரி டிஸ்டன்ஸ் ஃப்ரம் அ பாயிண்ட் டு எ செட் அதுவும் நம்ம சொல்ல முடியும் ஸோ எக்ஸ் டி வந்து மெட்ரிக் ஸ்பேஸ்னு எடுத்துக்கோங்க மெட்ரிக் ஸ்பேஸு ஏ அல்லது எஃப் இஸ் அ க்ளோஸ்டு செட்னு வச்சுக்கோங்க இஸ் அ க்ளோஸ்டு செட் இன் எக்ஸ் இப்போ இப்படி எடுத்துகிட்டு ஃபார் எக்ஸ் இன் எக்ஸ் ஃபார் எக்ஸ் இன் எக்ஸ் டி ஆஃப் எக்ஸ்கமா எஃப் இது டிக்கு பதிலாக ஒரு சில புக்ஸில் வந்து டிஸ்டன்ஸ் டிஐஎஸ்டி அப்படி போட்டிருப்பாங்க ஷார்ட்டாக அதை வந்து டிஸ்டன்ஸ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் எக்ஸ்கமா எஃப் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ பாயிண்ட்ஸ் நமக்கு தெரியும் ஏன்னா மெட்ரிக் இருக்கு ஆனால் இங்கே வந்து ஒரு பாயிண்ட்டுக்கும் ஒரு செட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் இது வந்து என்ன வரப்போகுதுன்னா இன்ஃபீமம் டி ஆஃப் எக்ஸ்கமா ஒய் வேர் ஒய் பிலாங்ஸ் டு எஃப் ஸோ இது எப்படின்னா நீங்கள் ஒரு எக்ஸுங்கிறது வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க எக்ஸுங்கிறது இந்த ரெக்டாங்கிள் எஃப்ங்கிறது வந்து இந்த க்ளோஸ்டு செட் இப்போ எக்ஸு வந்து உள்ளேயும் இருக்கலாம் வெளியும் இருக்கலாம் எக்ஸு உள்ளே இருந்ததுன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் எக்ஸ்கமாக எக்ஸுன்னு இங்கே வரும் அப்போது இது வந்து ஜீரோ ஆகிடும் இது வந்து ஜீரோ ஆகிடும் அப்போது எக்ஸ் வந்து இந்த க்ளோஸ்டு செட்டுக்குள்ளே இருந்ததுன்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஜீரோ ஆகிடும் இப்போ எக்ஸு வந்து எடுங்க இது வந்து எக்ஸ் வந்து வெளியே இருக்குது அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதில் உள்ள ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் டிஸ்டன்ஸ் பார்க்குறீங்க இங்கே உள்ள ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் டிஸ்டன்ஸ் பார்த்து அதில் இன்ஃபியூமம் என்னன்னு பார்க்குறீங்க அப்போ இந்த இந்த நம்பர் வந்து எஃப் க்ளோஸ்டுன்னா இந்த நம்பர் வந்து பாசிட்டிவாக இருக்கும் எப்போன்னா இது வந்து கிரேட்டர் தேன் ஜீரோவாக இருக்கும் எப்போன்னா இஃப் எக்ஸ் நாட் இன் எஃப் இஃப் எக்ஸ் நாட் இன் எஃப் இது வந்து கிரேட்டர் தேன் ஜீரோவாக இருக்கும் எதனாலனா ஈக்குவல் டு ஜீரோ வந்ததுன்னா நீங்கள் வந்து எக்ஸிஸை லிமிட் பாயிண்ட்னு உங்களால் ப்ரூவ் பண்ண முடியும் இப்போது நான் இங்கே ஒரு எக்ஸசைஸ் மாதிரி கொடுக்கேன் டிஸ்டன்ஸ் பிட்வீன் எக்ஸ்கம்மா எஃப் ஈக்குவல் டு ஜீரோன்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு எஃப் க்ளோஷியர் எக்ஸ் பிலாங்ஸ் டு எஃப் க்ளோஷர் இங்கே வந்து எஃப் க்ளோஷியர் வந்து க்ளோஸ்னு செட்டு தான் எஃப் வந்து க்ளோஸ்னு செட்டு அதனால் இங்கே வந்து ஈக்குவல்டி எஃப் அதனால் ஈக்குவல்டி எஃப் நீங்கள் இந்த இன்ஃபிமம் டெஃபனிஷனை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களால் வந்து இதை சொல்ல முடியும் ஒரு இம்ப்ளிகேஷன் ஆப்வியஸு எக்ஸ் பிலாங்ஸ் டு எஃப்ன்னா டிஸ்டன்ஸ் வந்து ஜீரோ அது ஆப்யஸ்ஸு ஆனால் டிஸ்டன்ஸு ஜீரோன்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு எஃப் க்ளோஷர் அது வந்து சொல்கிறதுக்கு வந்து இந்த இன்ஃபிமம் ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணணும் அப்போது ஒரு சீக்வன்ஸ் உங்களால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் தேட் கன்வர்ஜஸ் டு எக்ஸ் தேட் கன்வர்ஜஸ் டு எக்ஸு அப்போ கன்வர்ஜஸ் டு எக்ஸுங்கிறதுனால அது வந்து அதை க்ளோஷரில் இருக்க போகுது அதுதான் வந்து க்ளோஸ்டு செட்டோடைய டெஃபனிஷன் சீக்வன்ஸை வச்சு நம்ம கொடுத்த டெஃபனிஷன் ஸோ அப்போது வந்து எக்ஸ் பிலாங்ஸ் டு எஃப் க்ளோஷர்னு வரப்போகுது தட் இஸ் இஸ் எ லிமிட் பாயிண்ட் ஆனால் இங்கே எஃப் வந்து க்ளோஸ்டு செட் ஓகே ஸோ இதுவும் ஒரு யூஸ்ஃபுல்லான டெஃபனிஷன் ஸோ இந்த டெஃபனிஷனை வச்சுட்டு கொடுத்துருக்க ரெண்டு க்ளோஸ்டு செட்டையே நம்மளால் செப்பரேட் பண்ண முடியும் அது வந்து நம்ம கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ் வரும்போது அந்த இதை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகே ஸோ இப்போது நம்ம வந்து இங்கே சோஃபாரை வந்து என்ன பார்த்துருக்கோன்னா ஓப்பன் செட்ஸ் பார்த்துருக்கோம் க்ளோஸ்டு செட்ஸ் பார்த்துருக்கோம் அப்புறம் வந்து இன்னும் கூட ஒரு சில கான்செப்ட்ஸ் டென்ஸ் செட்டுன்னா என்ன நோவேர் டென்ஸ் செட்டுன்னா என்ன அதை வச்சுட்டு கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸுக்கு ஒரு கேரக்டரைசேஷன் கொடுத்துருக்கோம் எவ்ரி கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸ் இஸ் கெனாட் பி ரிட்டர்ன் அஸ் அ கவுண்டபுள் யூனியன் ஆஃப் நோவேர் டென்ஸ் செட்ஸ்

ஸோ முதல்ல நான் வந்து இந்த பாலினாமியல்ஸை பற்றி ஒரு அப்சர்வேஷன் சொல்லிக்கிறேன் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் எண் நமக்கு வந்து இது பாலினாமியல்னு தெரியும் ஆனால் இது வந்து ஜென்ரல் பாலினாமியல் இல்லை இதுக்கு பேர் வந்து மோனோமியல்னு சொல்லுவாங்க இங்கே வந்து லெட் என் வந்து ஏதோ ஒரு நேச்சுரல் நம்பர்னு எடுத்துக்கோங்க எக்ஸ் இஸ் எனி ரியல் நம்பர்னு எடுத்துகிட்டோன்னா பிஎன் ஆஃப் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன் ஆனால் பிஎன்ஆப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் எண் இதுக்கு பேர் வந்து மோனோமியல்னு சொல்லுவாங்க மோனோமியல் இப்போ நான் வந்து ஒரு அப்சர்வேஷன் இதை பற்றி ஃபஸ்ட்டு ஒரு அப்சர்வேஷன் சொல்லணும் அந்த அப்சர்வேஷன் சொல்லிவிட்டு நம்ம கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ இந்த அப்சர்வேஷன் என்னென்னா ஃபார் எக்ஸு கிரேட்டர் தேன் ஜீரோ என் இஸ் எனி நம்பர் எனி என் பிலாங்ஸ் டு என் இஸ் ஃபிக்ஸ்டு ஓகே என் பிலாங்ஸ் டு எக்ஸ் இஸ் ஃபிக்ஸ்டு அல்லது ஆல்ஃபா கிரேட்டர் தேன் ஜீரோன்னு வச்சுக்கிறேன் n என் பிலாங்ஸ் டு என் ஃபிக்ஸ்டு தென் x இஸ் எக்ஸ் கிரேட்டர் such ஜீரோ that x power n equal to alpha okay x power n equal to alpha அதாவது நீங்கள் எந்த ஒரு positive number எடுத்தாலும் natural number fix பண்ணிக்கோங்க இந்த real number வந்து x power n வந்து அந்த function வந்து இந்த value எடுத்துக்கும் ஓகே ஏன்னா எஃப்ஆ இங்கே இது வந்து ஃபங்க்ஷன் என்ன நம்மளுடைய ஃபங்க்ஷன் என்ன எஃப்ஆப் எக்ஸி ஈக்குவல் டு எக்ஸ்போவர் என் இதோடைய ரேஞ்ச் என்னன்னு பார்க்குறோம் இதோடைய ரேஞ்ச் இப்போ நான் இங்கே வந்து என்னுடைய ஃபங்க்ஷன் வந்து என்னென்னா பிஎன் ஃபங்க்ஷன் ஃப்ரம் க்ளோஸ்டு ஜீரோ இன்ஃபினிட்டி டூ க்ளோஸ்டு ஜீரோ இன்ஃபினிட்டி ஓகே க்ளோஸ்டு ஜீரோ இன்ஃபினிட்டி இதுதான் வந்து என்னுடைய ஃபங்க்ஷனு இதோடய டெஃபனிஷன் என்னென்னா பிஎன்ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பவர் என் இப்போ என்னுடைய கொஸ்டின் வந்து என்னென்னா இது வந்து ஆன் டூ ஃபங்க்ஷனாக இது வந்து ஒன் ஒன் ஃபங்ஷன் நம்மளால் சொல்ல முடியும் இது வந்து ஆன் டூ ஃபங்க்ஷனாக ஆன் டூ ஃபங்க்ஷன்னா என்ன சொல்லணும் இதில் ஒரு எலமெண்ட் எடுத்துட்டு எக்ஸ்பவர் என் ஈக்குவல் டு ஆல்ஃபான்னு சொல்லணும் ஸோ அதை தான் நான் வந்து இங்கே எடுத்திருக்கேன் ஆல்ஃபா கிரேட்டர் தேன் ஜீரோ ஒரு நேச்சுரல் நம்பர் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா எக்ஸ்பவர் என் வந்து ஃபிக்ஸ்டு ஃபங்க்ஷன் எக்ஸ்பவர் என் ஃபிக்ஸ்டு ஃபங்க்ஷன் அப்போது இஸ் அ தேர் இஸ் அ எக்ஸ் கிரேட்டர் தேன் ஜீரோ சச் தட் எக்ஸ்போவர் என் ஈக்குவல் டு ஆல்ஃபா அதாவது இது வந்து ஆன் டூ ஃபங்க்ஷன்னு சொல்கிறோம் ஓகே இது வந்து ஆன் டூ ஃபங்க்ஷன்னு சொல்கிறோம் இது வந்து கிளியர்லி ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன் பிஎன் வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன்னு நம்மளால் ஈஸியாக சொல்ல முடியும் என்ன ரீசன்னால் எக்ஸு நாட் ஈக்குவல் டு ஒயுன்னா இம்ப்ளைஸ் எக்ஸ்போவர் என் நாட் ஈக்குவல் டு ஒய் பவர் எண்ன்னு சொல்லணும் ஓகே அதான் வந்து ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன் அதாவது டிஸ்டிங்க் பாயிண்ட்ஸ் எடுத்துட்டோம்னா அதோடைய இமேஜஸும் வந்து டிஸ்டிங்டாக இருக்குதுன்னு சொல்லணும் இப்போ எக்ஸு நாட் ஈக்குவல் டு ஒய் லா ஆஃப் ட்ரைகார்ட்டுமே யூஸ் பண்ணுங்கள் அப்போ எக்ஸ் லெஸ் தேன் ஒய்யாக இருக்க போது அல்லது எக்ஸு கிரேட்டர் தேன் ஒய்யாக இருக்க போது ஸோ எக்ஸ் லெஸ் தேன் ஒய்ன்னு எடுத்துகிட்டிங்கன்னா நீங்கள் எக்ஸ் பவர் என் லெஸ் தேன் ஒய் பவர் எண்ன்னு உங்களால் ப்ரூவ் பண்ண முடியும் ஓகே எக்ஸ் லெஸ் தேன் ஒய் இம்ப்ளை ஸோ இது வந்து எதுக்கு ஈக்குவல்ட்டுனா எக்ஸு லெஸ் தேன் ஒய் இம்ப்ளை பவர் என் லெஸ் தேன் ஒய் பவர் ஏன்னா நாட்டிக்கொள்னு சொல்லணும் நான் வந்து லெஸ் தேன் சொல்கிறேன் எக்ஸ் லெஸ் தேன் ஒய் இம்ப்ளாய் பவர் அண்ட் லெஸ் தேன் ஒய் பவர் அண்ட் ஸோ ஒன் ஒன் ஈஸியாக சொல்லலாம் அல்ஜிபிரிக் ப்ராப்பர்ட்டியை வச்சுட்டு ஆன் டூ சொல்கிறது தான் வந்து கஷ்டம் ஓகே ஆன் டூ சொல்கிறது தான் கஷ்டம் ஸோ நான் இப்போ வந்து என்ன ஸோ இதை வந்து ஒரு ஃபேக்டுன்னு வச்சுக்கிறேன் ஃபேக்ட்டு அதாவது இந்த ஃபங்க்ஷன் இந்த மோனாமியல் எல்லாமே வந்து ஆன் டூ ஃபங்க்ஷன் ஆன் டூ ஃபங்க்ஷன் தான் சொல்கிறேன் ஜீரோவை எக்ஸ்க்ளூட் என் ஜீரோவை எக்ஸ்க்ளூட் பண்ணியிருக்கேன்னா ஜீரோ பவர் என் இ கோல்டு ஜீரோ ஜீரோவை எத்தனை தடவை மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு ஜீரோ தான் கிடைக்கப் போகுது ஓகே ஸோ இதோடைய ப்ரூஃப் என்னென்னா ப்ரூஃப் இப்போ நம்ம வந்து ரியல் நம்பர்ஸில் இருக்கிறோம் ஸோ நம்ம வந்து சுப்ரீமம் ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ரியல் நம்பர் இருக்குன்னு நம்ம சொல்லப் போகிறோம் ஓகே இந்த மாதிரி ஒரு ரியல் நம்பர் இருக்குன்னு சொல்லப் போகிறோம் ஸோ லேட் ஈங்கிறது வந்து செட் ஆஃப் ஆல் டி பிலாங்ஸ் டு ஜீரோ கம்ஆ இன்ஃபினிட்டி சச் தட் டி பவர் என் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஆல்ஃபா ஓகே டி பவர் என் அல்லது லெஸ் தேன் ஆல்ஃபான்னு வச்சுக்கிறேன் லெஸ் தேன் ஆல்ஃபா இப்போ இந்த செட்டு வந்து நான் இந்த செட்டு வந்து பவுண்டட் அபோன்னு சொல்லணும் இந்த செட்டு வந்து பவுண்டட் அபோன்னு சொல்லணும் ஓகே பவுண்டட் அபோன்னு சொல்லிட்டேன்னா இதுக்கு சுப்ரீமம் இருக்குது ஏன்னா ரியல் நம்பர்ஸில் இருக்கிறோம் ஸோ சுப்ரீமம் இருக்குது அந்த சுப்ரீமம் தான் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க அதாவது அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுற கேண்டிடேட் ஓகே சுப்ரீம் இந்த சுப்ரீமம் தான் வந்து ஆக்சுவல் கேண்டிடேட் அதாவது எக்ஸ்போர் அண்ட் ஈக்குவல் டு ஆல்ஃபா ஓகே ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஏன் டி ஏன் ஆன்எம்டினால் இப்போ வந்து டி ஈக்குவல் டு ஆல்ஃபா பை ஒன் ப்ளஸ் ஆல்ஃபா எடுத்துக்கோங்க லெட் டி ஈக்குவல் டூ ஆல்ஃபா பை ஒன் பிளஸ் ஆல்ஃபா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் வந்து லெஸ் தேன் ஒன் இந்த நம்பர் லெஸ் தேன் ஒன்று லெஸ் தேன் ஒன்று மட்டும் இல்லை இந்த நம்பர் வந்து ஓகே இந்த நம்பர் லெஸ் தேன் ஒன் இந்த நம்பர் லெஸ் தேன் ஒன்னுனால் எது இதை எதை இம்ப்ளை பண்ணுனா டி பவர் என் இஸ் லெஸ் தேன் டி டி பவர் என் இஸ் லெஸ் தேன் டி ஏன்னா வந்து டீயை மல்டிப்ளை பண்ணுறீங்க தெரியாது ஏன்னா டீயை மல்டிப்ளை பண்ணுறீங்க டி லெஸ் தேன் ஒன்று அப்போ வந்து டீயை மல்டிப்ளை பண்ணுங்கள் டி ஸ்கொயர் லெஸ் தேன் டி அல்ஜிபிரிக் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறோம் அப்போ டி க்யூப் லெஸ் தேன் டி ஸ்கொயர் அந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும் ஆனால் டி ஸ்கொயர் இஸ் லெஸ் தேன் டி ஸோ அதை யூஸ் பண்ணிங்கன்னா டி பவர் என் இஸ் லெஸ் தேன் டி டி பவர் எண் இஸ் லெஸ் தேன் டி ஆனால் நம்ம வந்து டி பவர் அண்ட் லெஸ் தேன் ஆல்ஃபான்னு சொல்லணும் ஓகே டி பவர் அண்ட் லெஸ் தேன் ஆல்ஃபான்னு சொல்லணும் ஸோ இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா லெஸ் தேன் ஆல்ஃபா பை ஆல்ஃபா பை ஒன் ப்ளஸ் ஆல்ஃபா ஆல்ஃபா பை ஒன் ப்ளஸ் ஆல்ஃபான்னு பத் எடுத்துருக்கோம் டி வந்து

ஆல்ஃபா கிரேட்டர் தேன் ஜீரோங்கிறதுனால நமக்கு வந்து இந்த இன்இக்வாலிட்டி வந்துடுது அப்போது இங்கே வந்து இந்த நம்பர் ஆல்ஃபா பை ஒன் ப்ளஸ் ஆல்ஃபா பிலாங்ஸ் டு இ ஸோ ஆல்ஃபா பை ஒன் ப்ளஸ் ஆல்ஃபா பிலாங்ஸ் டு இ ஸோ திஸ் இம்ப்ளைஸ் இ இஸ் நானம் டி அப்போ இது வந்து ஒரு நானம் டி செட்டு ஓகே இப்போ இது வந்து பவுண்டட் அபோவுன்னு நம்ம சொல்லணும் இந்த செட்டு பவுண்டட் அபோன்னு சொல்லணும் ஸோ அதுக்கு வந்து நான் இந்த எலமெண்ட் எடுத்துக்கிறேன் டி வந்து ஆல்ஃபா ப்ளஸ் ஒன்றுன்னு எடுங்க டி வந்து ஆல்ஃபா ப்ளஸ் ஒன் இது வந்து டெஃபனட்டாக கிரேட்டர் தேன் ஒன்னு டெஃபனட்டாக கிரேட்டர் தேன் ஒன்னுங்கிறதுனால திஸ் இம்ப்ளைஸ் கிரேட்டர் தேன் ஒன்னு மட்டும் இல்லை கிரேட்டர் தேன் ஆல்ஃபாவும் ஓகே கிரேட்டர் தேன் ஒன்று மட்டும் இல்லை கிரேட்டர் தேன் ஆல்ஃபா திஸ் இம்ப்ளைஸ் டி போவர் என் இஸ் கிரேட்டர் தேன் டி டி போவர் என் இஸ் கிரேட்டர் தேன் டி எகைன் அல்ஜிபிரிக் ப்ராப்பர்ட்டி தான் யூஸ் பண்ணுறீங்க டீயை மல்டிப்ளை பண்ணுறங்க டி இஸ் கிரேட்டர் தென் ஜீரோ அப்போ t square is greater than t t cube is greater than t square அப்ப அத கம்பேர் பண்ணும்போது t power n is greater than t انا t power n is also greater than alpha and t is greater than alpha அப்ப இந்த நம்பர் greater than alpha இந்த நம்பர் greater than alpha அப்ப t equal to alpha plus 1 னு எடுத்தோம்னா இந்த நம்பர் t power n வந்து greater than alpha னு no வருது okay this implies

இப்போது ஆரில் வந்து எல்யூபி ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால இதுக்கு வந்து சுப்ரீமம் இருக்க போகுது ஸோ லெட் ஒய் ஈக்குவல் டு சுப்ரீமம் ஆஃப் இ ரைட் வேர் ஒய் இஸ் சம் நம்பர் ஒய் பிலாங்ஸ் டு இங்கே வந்து ஜீரோ டு இன்ஃபினிட்டி ஏன்னா நம்ம வந்து பாசிட்டிவ் நம்பர்ஸ் பார்க்கணும் ஓகே பாசிட்டிவ் நம்பர்ஸ் இந்த நம்பர் வந்து ஆல்ஃபா இந்த நம்பர் வந்து கிரேட்டர் தேன் ஜீரோவாக இருக்க போகுது ஏன்னா ஆல்ஃபா பை ஒன் ப்ளஸ் ஆல்ஃபா கிரேட்டர் தேன் ஜீரோ ஒய் வந்து அப்பர் பவுண்டு அதனால் ஒய்யும் வந்து பாசிட்டிவ் நம்பர் இப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா டு ப்ரூ டூ ப்ரூவ் ஒய் பவர் என் ஈக்குவல் டு ஆல்ஃபா ஓகே ஒய் பவர் என் ஈக்குவல் டு ஆல்ஃபா இதாவது நம்ம சொல்ல போகிறோம் இதுக்கு வந்து இதை சொல்கிறதுக்கு வந்து எப்போதுமே வந்து ரெண்டு ரெண்டு நம்பர்ஸ் வந்து சேம்னால் நம்ம என்ன சொல்லுவோம்னா சேம்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன சொல்லுவோன்னா ஏ ஈக்குவல் டு பின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணுன்னா ஈக்குவலன் டு சே இதுக்கு ஈக்குவலன் டு கண்டிஷன் என்னென்னா a ஏ லெசனார் b and பி அண்ட் பி or equal to ஏ இது ஒரு விதமாக ப்ரூவ் பண்றது ஓகேன் சொல்லணும் டு அதனால நம்ம என்ன சொல்ல y போகிறோம்னா லெஸ் தேன் ஆல்ஃபானாலும் ஒரு கான்ட்ரடிக்ஷன் சொல்லணும் கிரேட்டர் தேன் ஆல்ஃபானாலும் ஒரு கான்ட்ரடிக்ஷன் சொல்ல போகிறோம் power கிரேட்டர் so, greater ஆல்ஃபான்னு வச்சுக்கோங்க సో ఇన్ ది ఐడెంటిటీ మనం యూస్ பண்ணுவோம் a < b అబినా నా ఇంగ రెండూమే పాజిటివ్ న్న ఎత్తుకులం సో b పవర్ n - a పవర్ n = b - a b పవర్ n - 1 + b పవర్ n - 2 a + a స్క్వేర్ b పవర్ n - 3 + ఎట్ cetera + a పవర్ n - 1 ఓకే okay? ఇపో ஏ ஏ வந்து லெஸ் தேன் பிங்கிறதுனால இது வந்து லெஸ் தேன் பி மைனஸ் ஏ இன்டூ என் இன்டூ பி மைனஸ் ஒன் என் இன்டூ பி மைனஸ் ஒன் ஏன்னா ஏ இஸ் லெஸ் தேன் பி ஏ இஸ் லெஸ் தேன் பிங்கிறதுனால நமக்கு இது டைரக்டாக வந்துடும் ஸோ இந்த ஐடென்டிட்டி நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இப்போ வந்து ஒய் பவர் அண்ட் கிரேட்டர் தேன் ஆல்ஃபா ஸோ நான் இப்போ வந்து இதுக்கு ஒரு கான்ட்ரடிக்ஷன் சொல்ல போகிறேன் என்ன கான்ட்ரடிக்ஷன்னா இப்படி இருந்ததுன்னா ஒய் வந்து சுப்ரீமம் இல்லை அப்படின்னு சொல்ல போகிறேன் ஸோ அதுக்கு வந்து என்ன எடுக்கிறேன்னா லெட் கே வந்து ஒய் பவர் என் மைனஸ் ஆல்ஃபா டிவைடட் பை என் இன்ட்டு ஒய் பவர் என் மைனஸ் ஒன் இப்படி ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன் இந்த நம்பர் வந்து கிரேட்டர் தென் ஜீரோவாக இருக்கும் எதனால் ஒய் பவர் என் மைனஸ் ஆல்ஃபா இது வந்து கிரேட்டர் தென் ஜீரோ அதுதான் நம்மளோட அசம்ஷனு ஒய்யும் கிரேட்டர் தேன் ஜீரோ ஒய்யும் கிரேட்டர் தேன் ஜீரோ ஸோ அதனால் இந்த நம்பர் கிரேட்டர் தேன் ஜீரோ ஆனால் இந்த நம்பர் ஆல்சோ லெஸ் தேன் லெஸ் தேன் ஒய் தென் ஜீரோ லெஸ் தேன் கே லெஸ் தேன் ஒய் ஏன்னா வந்து இந்த இன் இன்இக்வாலிட்டியில் இது வந்து மைனஸ் இது வந்து நெகட்டிவ் நம்பர் அதாவது ஆல்ஃபா பாசிட்டிவ் ஸோ மைனஸ்ன்னு இருக்குது ஸோ கே இஸ் லெஸ் தேன் ஒய் பவர் என் பை என் இன்டூ ஒய் மைனஸ் ஒன் அது வந்து என்னென்னா ஒய் பை என் விச் இஸ் லெஸ் தேன் ஒய் ஓகே அப்போ வந்து ஜீரோ லெஸ் தேன் கே லெஸ் தேன் ஒய் ஸோ இந்த ஐடியா நமக்கு கிடச்சிருக்கு ஓகே இதில் இருந்து இப்படி எடுத்தோம்னா கே வந்து ஜீரோக்கும் ஒய்க்கும் இடையில உள்ள ஒரு நம்பர் ஓகே இப்போ வந்து நம்ம ஒய் மைனஸ் கேன்னு பார்க்கலாம் ஸோ வாட் ஒய் மைனஸ் கே பவர் ஒய் பவர் என் மைனஸ் ஒய் மைனஸ் கே ஹோல் பவர் என் இது என்ன வரப்போகுது இந்த இனிக்வாலிட்டியிலருந்து இந்த இனிக்வாலிட்டியிலேருந்து இது என்ன வரப்போகுதுன்னா திஸ் இஸ் லெஸ் தேன் திஸ் இஸ் லெஸ் தேன் பி மைனஸ் ஏ இங்கே ஏ வந்து ஒய் ஏ வந்து ஒய் மைனஸ் கே பி வந்து ஒய் ஸோ ஏ வந்து ஒய் மைனஸ் கே பி வந்து ஒய் அப்போ பி மைனஸ் ஏ பி மைனஸ் ஏன்னா கே இன்டூ என் இன்டூ பி பவர் என் மைனஸ் ஒன் ஸோ இங்கே வந்து ஒய் பவர் என் மைனஸ் ஒன்னு வரப்போகுது ஒய் பவர் என் மைனஸ் ஒன் ஓகே ஆனால் இந்த டேர்ம் என்ன வரப்போகுதுன்னா கே இன்டூ என் இன்டூ ஒய் பவர் என் மைனஸ் ஒன் இங்கே டெஃபனிஷனை பாருங்கள் டெஃபனிஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து என்னென்னா ஒய் பவர் என் மைனஸ் ஆல்ஃபா ஸோ இது வந்து என்னென்னா ஒய் பவர் என் மைனஸ் ஆல்ஃபா ஓகே ஒய் பவர் அண்ட் மைனஸ் ஆல்ஃபா ஸோ இதுலேருந்து என்ன வரப்போகுது திஸ் இம்ப்ளை ஒய் பவர் என் வந்து கேன்சல் பண்ணலாம் கேன்சல் பண்ணிங்கன்னா ஆல்ஃபா லெஸ் தென் ஒய் மைனஸ் கே பவர் என் ஓகே ஆல்ஃபா லெஸ் தென் ஒய் மைனஸ் கே பவர் என் அப்போது இது என்ன வரப்போ திஸ் இம்ப்ளை திஸ் இம்ப்ளை ஒய் மைனஸ் கே டஸ் நாட் பிலாங்ஸ் டு இ ஒய் மைனஸ் கே டஸ் நாட் பிலாங்ஸ் டு இ அதே நேரத்தில் அப்போது ஒய் மைனஸ் கே இஸ் அன் அப்பர் பவுண்ட் ஆஃப் இ

Such is that t power n less than alpha, t power n less than alpha, ஆனா இங்க வந்து y minus k power n greater than alpha, அதனால் இந்த செட்டில் இருக்காது, அதேனரத்தில் இந்த y minus k வந்து upper bound வருக்கபோது, y minus k upper bound வருக்கபோது okay, hence y minus k is an upper bound of e, okay I'm, y minus k is an upper bound of e and y is a supremum of e, y equal to supremum of e,

ஸோ இந்த கேஸில் நம்ம ஒய் பவர் அண்ட் கிரேட்டர் தேன் ஆல்ஃபா கிடையாது ஹென்ஸ் ஒய் பவர் என கிரேட்டர் தேன் அல்ஃபா ஆர் ஈக்வல் அண்ட்லி ஒய் பவர் அண்ட் லெஸ் தென் ஆர் ஈக்வல் டு அல்ஃபா இப்போ வந்து சப்போஸ் ஒய் பவர் அண்ட் இது கேஸ் டூன்னு வச்சுக்கலாம் கேஸ் டூ சப்போஸ் ஒய் பவர் அண்ட் லெஸ் தேன் ஆல்ஃபான்னு வச்சுக்கோங்க இப்போ இதுலேயும் வந்து ஒரு கான்ட்ரடிஷன் கொண்டு வர போகிறோம் என்ன கான்ட்ரடிஷன்னா லெட் ஜீரோ லெஸ் தேன் ஹெச் லெஸ் தேன் ஒன் சச்சி தட் ஹெச் ஈக்குவல் டு ஆல்ஃபா மைனஸ் ஒய் பவர் என் டிவைடட் பை என் இன் டு ஒய் ப்ளஸ் ஒன் பவர் என் மைனஸ் ஒன் அதாவது நான் ஜீரோலேருந்து ஒன்றுக்குள்ளே ஒரு நம்பர் எடுக்கிறேன் அந்த நம்பர் வந்து இந்த கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது இந்த கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது எதனாலனா ஏற்கனவே ஆல்மா ஆல்ஃபா மைனஸ் ஒய் பவர் என் பாசிட்டிவ் ஆல்ஃபா மைனஸ் ஒய் பவர் என் பாசிட்டிவ் ஓகே ஆனால் அதை வந்து இந்த என் இன்டு ஒய் ப்ளஸ் ஒன் ஹோல் பவர் என் மைனஸ் ஒன்னால் நான் டிவைட் பண்ணுறேன் ஹோல் பவர் என் ப்ளஸ் ஒன்னால் என் மைனஸ் ஒன்னால் டிவைட் பண்ணியிருக்கேன் ஸோ இதுலேருந்து இது எப்படி வரப்போகுதுன்னா ஏன்னா ஒய் ப்ளஸ் ஒன் ஹோல் பவர் என் மைனஸ் ஒய் பவர் என்

அண்ட் ஹெச் சாட்டிஸ்ஃபயிங் இந்த கண்டிஷன் ஆல்ஃபா மைனஸ் ஒய் பவர் என் டிவைடட் பை என் இன்டு ஒய் ப்ளஸ் ஒன் ஹோல் பவர் என் மைனஸ் ஒன் ஓகே இப்போ வந்து நம்ம ஒய் ப்ளஸ் ஹெச்சுங்கிற டேர்ம் எடுத்துக்கலாம் ஸோ இப்போ பி வந்து ஒய் ப்ளஸ் ஹெச்ன்னு வச்சுக்கோங்க அண்ட் ஆல்ஃபா ஈக்குவல் டு ஒய்னு வச்சுக்கோங்க ஓகே ஸோ பி வந்து ஒய் ப்ளஸ் ஹெச்ன்னு வச்சுக்கோங்க ஆ ஏ வந்து ஒய்னு வச்சுக்கோங்க ஸோ ஏ வந்து ஒய்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இப்போ அந்த ஐடென்டிட்டியில் யூஸ் பண்ணோன்னா பி பவர் அண்ட் மைனஸ் ஏ பவர் என் இது என்ன வரப்போகுதுன்னா பி பவர் என் என்ன வரப்போகுது ஒய் ப்ளஸ் ஹெச் ஹோல் பவர் என் மைனஸ் ஏ பவர் அண்ட் தட் இஸ் ஒய் பவர் என் ஈக்குவல் டு லெஸ் தேன் பி மைனஸ் ஏ ஸோ பி மைனஸ் ஏன்னா ஹெச் இன்டு என் இன்டூ பி பவர் பி பவர் என் ப்ளஸ் ஒன் என் மைனஸ் ஒன் தட் இஸ் ஒய் ப்ளஸ் ஹெச் பவர் என் மைனஸ் ஒன் ஒய் ப்ளஸ் ஹெச் பவர் என் மைனஸ் ஒன் ஆனால் ஹெச் வந்து லெஸ் தேன் ஒன் ஸோ அதனால் ஒய் ப்ளஸ் ஹெச் வந்து லெஸ் தேன் ஒய் ப்ளஸ் ஒன் ஸோ இது வந்து லெஸ் தேன் ஹெச் இன்டூ என் இன்டூ ஒய் ப்ளஸ் ஒன் பவர் என் மைனஸ் ஒன் ஓகே ஏன்னா ஹெச் இஸ் லெஸ் தேன் ஒன் ஆனால் இந்த டேர்ம் வந்து என்னென்னா இந்த டேர்ம் பை டெஃபனிஷன் ஹெச் இன்ட்டு என் இன்டூ ஒய் ப்ளஸ் ஒன் ஹோல் பவர் என் மைனஸ் ஒன் இது வந்து என்னென்னா ஆல்ஃபா மைனஸ் ஒய் பவர் என் ஸோ இது வந்து திஸ் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா மைனஸ் ஒய் பவர் என் ஓகே ஸோ ஆல்ஃபா மைனஸ் ஒய் பவர் எண்ணுங்கிறதுனால ஸோ உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கு ஒய் பிளஸ் ஹெச் ஹோல் பவர் என் மைனஸ் ஒய் பவர் என் இஸ் லெஸ் தேன் ஆல்ஃபா மைனஸ் ஒய் பவர் என் இஸ் லெஸ் தேன் ஆல்ஃபா மைனஸ் ஒய் பவர் என் இப்போ வந்து ஒய் பவர் எண் வந்து நம்ம கேன்சல் பண்ணலாம் ஒய் பவர் என்னை கேன்சல் பண்ணோன்னா திஸ் இம்ப்ளைஸ் ஒய் பிளஸ் ஹெச் ஹோல் பவர் என் இஸ் லெஸ் தேன் ஆல்ஃபா

கான்ட்ரடிக்ஷன் டு ஹெச் இஸ் கிரேட்டர் தேன் ஜீரோ ஸோ எதனால் இந்த கான்ட்ரடிஷன் வந்ததுன்னா நம்ம ஒய் என் இஸ் லெஸ் தேன் ஆல்ஃபான்னு அசியூம் பண்ணோம் ஒய்பவர் அன் லெஸ் தேன் ஆல்ஃபான்னு அசியூம் பண்ணும் ஸோ அதனால் நமக்கு இந்த கான்ட்ரடிக்ஷன் வந்தது ஓகே ஸோ இப்போது நம்ம வந்து ஒய்பவர் என் கிரேட்டர் தென் ஆல்ஃபானாலும் ஒரு y வந்தது n என் லெஸ் தேன் ஆல்ஃபானாலும் ஒரு கான்ட்ரடிக்ஷன் வந்திருக்கு ஹென்ஸ் ஒய் என் ஹென்ஸ் ஒய் பவர் என் ஈக்குவல் டு ஆல்ஃபா ஓகே ஒய் பவர் என் ஈக்குவல் டு அல்ஃபா வேர் ஒய் ஈக்குவல் டு வேர் ஒய் ஈக்குவல் டு சுப்ரீமம் ஆஃப் செட் ஆஃப் ஆல் டி இன் ஜீரோ கம்ஆன்ஃபினி சச்சு தட் டி பவர் அண்ட் லெஸ் தென் அல்ஃபா ஓகே இந்த செட்டுடைய சுப்ரீம்தான் வந்து இந்த நம்பர் ஒய் பவர் அண்ட் ஈக்குவல் டு அல்ஃபா ஓகே ஸோ அதனால் வந்து என்ன என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா என்ன கண்ட்ரூட் பண்ணியிருக்கோன்னா பீ பவர் பீஸ் ஆஃப் என் ஆஃப் எக்ஸ் விச் இஸ் எக்ஸ் பவர் என் is a இஸ் அ bijective ஃபங்க்ஷன் ஃப்ரம் க்ளோஸ் தி ஜீரோ இன்ஃபினிட்டி டு க்ளோஸ் தி ஜீரோ infinity இது எப்படின்னா ஃபார் எனி நேச்சுரல் நம்பர் என் ஃபார் எனி நேச்சுரல் நம்பர் ஓகே இப்போ நமக்கு வந்து ஒரு bijective ஃபங்க்ஷன் இருந்ததுன்னா நம்ம வந்து inverse ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணலாம் ஓகே inverse ஃபங்க்ஷனை define பண்ண முடியும் ஸோ இதோடைய இன்வர்ஸ் ஃபங்க்ஷனை வந்து நான் எப்படி டிஃபைன் பண்ணுறேன்னா டிஃபைன் பி இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஆஸ் எக்ஸ் டு த பவர் ஒன் பை என் எக்ஸ் டு த பவர் ஒன் பை என் அதாவது ஃபர் எவ்ரி ஆல்ஃபா கிரேட்டர் தன் ஜீரோ தேர் எக்ஸிஸ்ட் அ ஒய் இன் ஜீரோ கமா இன்ஃபினிட்டி சச் ஒய் பவர் என் ஈக்குவல் டு ஆல்ஃபா ஒய் பவர் என் ஈக்குவல் டு ஆல்ஃபா அப்போ இதுலேருந்து இன்வர்ஸ் என்ன வரப்போகுதுன்னா ஈக்குவலன்ட்லி ஈக்குவலண்ட்லி ஆல்ஃபாவோட பவர் ஒன் பை என் அதாவது இதோட இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஒய் ஓகே இதுக்கு பேர் வந்து என் என்ூட்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர் என் த்ரூட் ஆஃப் ஆல்ஃபா ஸோ எப்படி எக்ஸ் பவர் எண் வந்து பைஜக்டிவ் ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஜீரோ கமா இன்ஃபினிட்டி டு ஜீரோ கமா இன்ஃபினிட்டியோ அதே மாதிரி என் த்ரூட் ஃபங்க்ஷனும் வந்து ஜீரோ கமா இன்ஃபினிட்டிலேருந்து ஜீரோ கமா இன்ஃபினிட்டிக்கு போகிற ஒரு பைஜக்டிவ் ஃபங்ஷன் ஓகே ஸோ எதனால் இதை டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோன்னா இப்போது எக்ஸ்போவர் எண்ணெலாம் வந்து நம்ம கன்டினியூஸ் ஃபங்க்ஷனு நம்மளை ப்ரூவ் பண்ண முடியும் ஸோ அதோடைய இன்வர்ஸ் ஃபங்க்ஷனும் நம்மால் கண்டினியூஸ்னு நம்ம ப்ரூவ் பண்ண முடியும் ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் ஒரு ஜென்ரல் ஒரு ஜென்ரல் டெஃபனிஷன் ஒன்று கொடுக்குறேன் அது வந்து என்னென்னா லிமிட் ஆஃப் அ ஃபங்க்ஷன் லிமிட் ஆஃப் அ ஃபங்க்ஷன் ஸோ இது வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான டெஃபனிஷன் ஃபார் கண்டினியஸ் ஃபங்க்ஷன்ஸ் லிமிட் ஆஃப் அ ஃபங்க்ஷன் ஸோ நம்ம வந்து ரெண்டு மெட்ரிக்ஸ் ஸ்பேஸ் எடுத்துக்கலாம் எக்ஸ் டி சர்ஃபிக்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய் டி சர்ஃபிக்ஸ் ஒய் இது வந்து ஆர் மெட்ரிக்ஸ் ஸ்பேஸஸ் ஆர் மெட்ரிக்ஸ் பேசஸ் ஓகே இப்போ இதில் வந்து ஏ சப்செட் ஆஃப் எக்ஸ் அண்ட் பி பிலாங்ஸ் டூ எக்ஸ் இஸ் அ லிமிட் இஸ் அ லிமிட் பாயிண்ட் ஆஃப் ஏ ஸோ இந்த கண்டிஷன்ஸ்லாம் அசீவ் பண்ணிக்கிறோம் நம்மக்கிட்ட ரெண்டு மெட்ரிக் ஸ்பேஸ் இருக்குது அதை டிஸ்டிங்யூஷ் பண்ணுறதுக்காக டி சஃபிக்ஸ் எக்ஸுன்னா எக்ஸோடைய மெட்ரிக்கு டி சஃபிக்ஸ் ஒய்னா ஒயில் உள்ள மெட்ரிக்கு இப்போ ஏங்கிறது வந்து எக்ஸில் உள்ள ஏதோ ஒரு சப்செட் பிங்கிறது வந்து ஏவுடைய லிமிட் பாயிண்ட் இந்த அசம்ஷனை வச்சுக்கிட்டு இப்போ எஃப் இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஏ டு ஒய்னு வச்சுக்கோங்க எஃப் இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஏ டு ஒய் இப்போ நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து லிமிட்டுன்னா என்னன்னு டிஃபைன் பண்ண போகிறேன் இந்த ஃபங்க்ஷனுக்கு அதாவது இந்த செட்டிங்கில் ரெண்டு மெட்ரிக் ஸ்பேசஸ் இருக்குது எக்ஸுங்கிற மெட்ரிக் ஸ்பேஸில் ஏங்கிற சப்செட் இருக்குது அதுக்கு பிங்கிற ஒரு லிமிட் பாயிண்ட் இருக்குது இப்போ எஃப் வந்து ஏ ஏலேருந்து ஒய்க்கு போகிற ஒரு ஃபங்க்ஷன் ஓகே இஸ் அ ஃபங்க்ஷன் இஸ் அ ஃபங்க்ஷன் இஸ் அ ஃபங்க்ஷன்னா இதில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஏதோ ஒரு எலமெண்ட்டை வந்து மேப் பண்ணியிருக்கோம் ஏதோ ஒரு ரூலை வச்சு அந்த மேப் பண்ணியிருக்கோம் ஓகே இஸ் அ ஃபங்க்ஷன் எ ஃபங்க்ஷன் வி சே ஸோ இப்போ நான் வந்து லிமிட்னா என்னன்னு டிஃபைன் பண்ண போகிறேன் வி சே ஒய் நாட் இன் ஒய் இஸ் இஸ் செட் டு பி இஸ் செட் டு பி limit of f at p if for every epsilon greater than 0 there exists a delta greater than 0 satisfying satisfying if x belongs to ball center at p delta minus p அதாவது எக்ஸ் வந்து இந்த பால்ல இருக்கு ஆனால் நாட் ஈக்குவல் டு பி இம்ப்ளை எஃப் ஆஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு பால் சென்டர் அட் ஒய் நாட் கமா எஃப் இதையே ஈக்வலண்ட்டாக எப்படி எழுதலாம்னா ஈக்குவலண்ட்லி எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ அண்ட் டி ஆஃப் எக்ஸ் கமா பி இஸ் லெஸ் தேன் டெல்டா இம்ப்ளைஸ் டி of டிஒய் இங்கே டிஎக்ஸ் டிஒய் ஆஃப் ஒய் நாட் கமா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தேன் எஃப்சுலன்ட் ஏன்னா இது டி ஆஃப் ஒய் நாட் கமா எஃப் எக்ஸ் லெஸ் தேன் f of x வந்து இந்த பாலில் இருக்குது அதே இதுதான் இங்கேயே அர்த்தம் x belongs to ஏ அண்ட் அண்ட் ஜீரோ லெஸ் தேன் இப்படி போட்டுக்கிறேன் ஜீரோ லெஸ் தேன் அப்படின்னா இந்த பி equal to எக்ஸ்ன்னு வந்துடும் ஏன்னா distance வந்து positive, அதே நேரத்தில் எக்ஸ் பிலாங்ஸ் டு இந்த பால் எக்ஸ் பிலாங்ஸ் டு இந்த பால் ஸோ இங்கே வந்து இன்டர்செக்ஷன் இன்டர்செக்ஷன் ஏ மைனஸ் சிங்கிள் டென் பி லிமிட் பாயிண்ட்டுங்கிறதுனால இது எக்ஸ் இந்த செட்டில் இருக்கும் ஏன்னா இந்த செட்டு நான் எம்டி ஸோ எக்ஸ் பிலாங்ஸ் டு அட் இந்த இந்த இன்டர் செக்ஷன் ஓகே ஸோ இது வந்து பாலை வச்சு சொல்லியிருக்கேன் இது வந்து டிஸ்டன்ஸை வச்சு சொல்லியிருக்கேன் ரெண்டுமே ஈக்குவல் தான் இப்போ உங்கள் இங்கே என்ன சொல்கிறோன்னா ஜாமெட்ரிக்கலாக பார்க்கலாம் சப்போஸ் இது வந்து எக்ஸுன்னு எடுத்துக்கலாம் இது வந்து ஏன்னு எடுத்துக்கலாம் ஓகே இங்கே வந்து பிங்கிறது வந்து இந்த பாயிண்ட்டு பிங்கிறது வந்து இதில் உள்ள ஒரு லிமிட் பாயிண்ட்னு வச்சுக்கலாம் இப்போ ஏலருந்து ஏலேருந்து ஒய் ஒய்யுக்கு ஒரு மேப் இருக்குது ஓகே ஏலேருந்து ஒரு ஒய்யுக்கு ஒரு மேப் இருக்குது ஸோ இதுதான் வந்து எஃப்ஆஃப்ஏன்னு வச்சுக்கலாம் இது வந்து இந்த செட் வந்து எஃப்ஆஃப்ஏ இப்போ எக்ஸு வந்து இந்த இங்கே இங்கே உள்ள எந்த ஒரு ஒரு எப்சுலன் ஒரு டெல்டா பால் எடுத்துக்கோங்க ஒரு டெல்டா பால் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே எக்ஸுன்னு ஒரு எலமெண்ட் இருக்க போது அந்த எஃபாஃப் எக்ஸு வந்து நாட்டுக்கு க்ளோஸாக இருக்கணும் அதான் இங்கே ஒய்நாட்டு எடுத்துக்கலாம் ஒய்நாட்டு இந்த ஒய்நாட்டுக்கு ஒரு எப்சுலன் பால் பார்க்குறோம் ஒய்நாட்டுக்கு ஒரு எப்சுலன் பால் பார்க்குறோம் இந்த எப்சுலனுக்கு கரஸ்பாண்டிங்காக நம்மளால் ஒரு டெல்டா கண்டுபிடிக்க முடியணும் இந்த டெல்டா பாலை பார்க்கும்போது எக்ஸ் வந்து இந்த பால் இன்டர்செக்ஷன் ஏன்னால் எஃப்ஆஃப் எக்ஸ் வந்து இந்த பால் இன்டர்செக்ஷன் எஃப்ஆஃப் எக்ஸ் வந்து இந்த பால் இன்டர்செக்ஷன் நாட் பால் இன்டர்செக்ஷன் சாரி பால் எஃப்ஆஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு பால் சென்டர் அட் ஒய் நாட் ரேடியஸ் எப்சுலன் ஓகே இது வந்து ஜாமெட்ரிக்கலாக இது வந்து என்ன சொல்லுதுன்னா எக்ஸு வந்து பீக்கு க்ளோஸராக இருந்ததுன்னா எஃப்ஆஃப் எக்ஸு வந்து ஒய் நாட்டுக்கு க்ளோஸராக இருக்கும் ஓகே எஃப் எஃப்ஆக் எக்ஸு வந்து ஒய்நாட்டுக்கு க்ளோஸராக இருக்கும் ஆனால் இதே இதை திஸ் இஸ் ட்ரூ ஃபார் எவ்ரி எஃப்சுலன்ட் அதையும் நம்ம வந்து பார்க்கணும் ஃபார் எவ்ரி எஃப்சலன்ட் ஃபார் எவ்ரி எஃப்சுலன் கிரேட்டர் தேன் ஜீரோ தேர் ஈஸ் அ டெல்டா அப்போ இங்கே எப்சுலன் வேரியாக வேரியாக எப்சுலன் வந்து எவ்வளவு ஜீரோவுக்கு க்ளோஸாக இருந்தாலும் இந்த ப்ராப்பர்ட்டி ட்ரூ இந்த ப்ராப்பர்ட்டி ட்ரூ ஓகே அந்த எப்சிலனுக்கு வந்து ஒரு டெல்டா கண்டுபிடிக்க முடியும் எக்ஸ் பிலாங்ஸ் டு பால் சென்டர்ட் பி ரேடியஸ் டெல்டா எக்ஸ் நாட் ஈக்குவல் டு பி எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ அப்படி இருந்ததுன்னா எஃப் ஆஃப் எக்ஸு வந்து ஒய் நாட்டுக்கு எஃப்சுலன் க்ளோஸராக இருக்கும் ஸோ இது வந்து இந்த டெஃபனிஷன் வந்து கொஞ்சம் வேகாக இருக்கலாம் ஆனால் நம்ம வந்து சீக்வன்ஸை வச்சு பார்க்கும்போது இது வந்து ரொம்ப கிளியராக தெரியும் இந்த டெஃபனிஷன் வந்து சீக்வன்ஸை வச்சு பார்க்கும்போது ரொம்ப கிளியராக தெரியும் நான் அதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரிசல்ட்டாக ஸ்டேட் பண்ணுறேன் ஸோ என்னன்னா ஓகே ஸோ இந்த கேஸில் வந்து நம்ம என்ன எழுதுவோன்னா வி ரைட் வி ரைட் லிமிட் எக்ஸ் டெண்டிங் டு பி எஃப் எக்ஸ் ஈக்குவல் டு நாட் எஃப் எக்ஸ் ஈக்குவல் டு நாட் இதுதான் வந்து எஃப் has அ லிமிட் ஒய் நாட் அதோடைய நொட்டேஷன் ஃபார்ம் அதோடைய நொட்டேஷன் ஃபார்ம் எக்ஸு பிக்கு க்ளோசராக இருந்ததுன்னா எஃப்ஆஃப் எக்ஸு வந்து ஒய்நாட்டுக்கு closer இருக்கும் அதை வந்து நொட்டேஷன்லாம் வந்து இந்த மாதிரி எழுதுவாங்க லிமிட் x tending டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்நாட் ஓகே ஸோ இந்த டெஃபனிஷனை sequenceல வந்து நம்ம எப்படி ப்ரூவ் பண்ணலாங்கிறத வந்து நான் இங்கே சொல்கிறேன் இங்கே டெஃபனிஷனில் உள்ள எல்லா சம்ஷனும் எடுத்துக்கலாம் Uh, let a subset of x and p belongs to x be a limit point of be a limit point of a okay let y be another metric space be another metric space and f from a to y be a function இவ்வளோ அசம்ஷன் இருக்கு ரெண்டு மெட்ரிக் ஸ்பேஸ் இருக்கு ஏங்கிறது சப்செட் ஆஃப் எக்ஸு பிங்கிறது அதோட லிமிட் பாயிண்ட் இப்போ நம்மக்கிட்ட ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு இப்போ லிமிட் எக்ஸ் டெண்டிங் டு பி எக்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் நாட் வேர் ஒய் நாட் பிலாங்ஸ் டு ஒய் இது எதுக்கு ஈக்குவல் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் அண்ட் ஒன்லி இஃப் If x n is a sequence in A with limit n tending to infinity x n equal to p, then limit n tending to infinity f of x n equal to y naught f எஃப் உடைய லிமிட் அட் பி இது வந்து ஒய்நாட்டுன்னா நம்ம எக்ஸு ஏல இருந்து எந்த ஒரு சீக்வன்ஸுனாலும் எடுத்துக்கலாம் எக்ஸ்என் இஸ் அ சீக்வன்ஸ் இன் ஏ சீக்வன்ஸ் மட்டும் இல்லை எக்ஸ்என் வந்து கன்வர்ஜஸ் டு ஏ எக்ஸ்என் வந்து கன்வர்ஜஸ் டு ஏ இப்படி இருந்ததுன்னா எஃப் ஆஃப் எக்ஸ்என் வந்து ஒய்நாட்டுக்கு தான் வந்து கன்வர்ஜ் ஆகணும் இந்த மாதிரி வந்து சீக்வன்ஸை வச்சு நம்மளால் ஈஸியாக அதை இந்த 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 கான்செப்ட் லிமிட்டுங்கிற கான்செப்டை சீக்வன்ஸை வச்சு ஈஸியாக டிஸ்கிரைப் பண்ணலாம் ஓகே ஏன்னா சீக்வன்ஸில் வந்து அட்லீஸ்ட் நமக்கு கன்வர்ஜென்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸி டு சி எஃப்சல் அண்ட் டெல்டாவை விட கன்வர்ஜன்ஸ் வந்து ஈஸி டு சி ஏன்னா ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்தா எஃப்சல் டெல்டா வச்சு ஒர்க் பண்ணுறத விட ஒரு சீக்வன்ஸை எடுத்துகிட்டு அது கன்வெர்ஜ் ஆகுதா எஃப் ஆஃப் கன்வெர்ஜ் ஆகுதா இல்லையாங்கிறத நம்ம செக் பண்ணலாம் ஈஸியாக ஸோ அதனால் நான் வந்து இந்த இது இது இந்த ரெண்டுத்தையும் நம்ம எப்படி ஈக்குவல்னு நம்ம எப்படி பார்க்குறத அதை ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கலாம் ஓகே நான் வந்து மறுபடியும் ரிமிட் ரிப்பீட் பண்ணுறேன் எஃப் வந்து ஒய் நாட்டுங்கிற லிமிட்டை வந்து அட் பியில் அட்டைன் ஆச்சுன்னா அட் பியில் அதாவது எஃப் ஹேஸ் அ லிமிட் ஒய் நாட் அட் பி இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஃபர் எவ்ரி இன் ஏ வித் லிமிட் எக்ஸன் ஈக்குவல் டு பி எஃப் ஆஃப் எக்ஸ்என் கன்வர்ஜஸ் டு ஒய் நாட் எஃப் எஃப்ஆஃப் எக்ஸன் கன்வர்ஜஸ் டு ஒய் நாட் ஸோ இதை எப்படி நம்ம ப்ரூவ் பண்ணலாம் ஸோ ஸோ ப்ரூஃப் நான் வந்து ஃபஸ்ட் இதை அசியூம் பண்ணிக்கிறேன் அசியூம் தேட் அசியூம் லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு பி எஃப் எக்ஸ் ஈக்குவல் டு நாட் இதோட அர்த்தம் என்ன தட் இஸ் பர் எவ்ரி எப்சுலன் கிரேட்டர் தென் ஜீரோ

இப்போ நம்ம வந்து எக்ஸ்என் வந்து ஒரு சீக்வன்ஸ்ன்னு எடுத்துக்கணும் எக்ஸ்என் கன்வெர்ஜஸ் டு பீன்னு எடுத்துக்கிட்டு இதை ப்ரூவ் பண்ணணும் அதுதான் வந்து இஃப் திஸ் இஸ் ட்ரூ தென் லிமிட் எஃப் ஆஃப் எக்ஸ்என் ஈக்குவல் டு ஒய் நாட் அதோடைய அர்த்தம் என்ன நம்ம இது ட்ரூன்னு எடுத்துக்கணும் இதை ப்ரூஃப் பண்ணணும் ஸோ லெட் எக்ஸ்என் எ சீக்வன்ஸ் இன் ஏ சச்சு தட் லிமிட் என்ட் என்டிங் டு இன்ஃபினிட்டி xn equal டு பி இது வந்து given condition, நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா to prove எஃப் ஆஃப் எக்ஸ்என் இந்த sequence, இந்த புது sequence converges to ஒய் நாட் இன் ஒய் ஓகே கன்வர்ஜஸ் டு ஒய் நாட் இன் ஒய் ஓகே ஸோ ஒரு sequence எப்படி வந்து to டூ லிமிட்னு எப்படி சொல்கிறது ஸோ ஃபர் கிவன் எஃப்சுலன்ட் யூ ஹாவ் டு ஃபைண்ட் அ ஸ்டேஜ் அந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் இந்த டேர்ம்ஸ் எல்லாம் வந்து ஒய்நாட்டுக்கு எப்சுலன்ட் க்ளோஸராக இருக்கணும் அதை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும் அதாவது டூ ப்ரூ டூ ப்ரூ ஃபார் எவ்ரி எஃபுலன்ட் கிரேட்டர் தேன் ஜீரோ டேர் எக்ஸிஸ்ட் எ ஸ்டேஜ் என் ஆஃப் எப்சுலன் இன் என் சச்சு தேட் என் கிரேட்டர் தன் ஆர் இ கோல்டு என் ஆஃப் எப்சுலன்ட் இம் பிளேஸ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் எஃப் ஆஃப் எக்ஸ் என் கமா less லெஸ் epsilon எஃப்சுலன் கமா லெஸ் தேன் லெஸ் தேன் அதாவது இந்த நம்பர் of epsilon எப்சுலனுக்கு அப்புறம் வரக்கூடிய எல்லா டேர்ம்ஸையும் பாருங்க எஃப் ஆஃப் xn அது வந்து ஒய்நாட்டுக்கு epsilon க்ளோஸராக இருக்கும் இதே இதே இன்னொரு விதமாக எப்படி சொல்லலாம்னா f of xn belongs பிலாங்ஸ் டு பால் சென்டர் அட் radius ரேடியஸ் எஃப்சுலன் ரேடியஸ் எப்சுலன் ஃபார் ஆல் என் greater than or equal to n of x. இதை நம்ம சொல்லும். இப்போ வந்து நம்ம குடுத்திருக்கு condition யூஸ் பண்ணும். For every epsilon, there is a delta such that this is true. இதை நம்ம யூஸ் பண்ணும். So, for epsilon greater than 0, for epsilon greater than 0, let delta greater than 0, such is that x belongs to ball center at P delta intersection A minus singleton P, பி இப்படி இருந்ததுன்னா இம்ப்ளைஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் பிலாங்ஸ் center பால் சென்டர் அட் ஒய் நாட் ரேடியஸ் எஃப்சுலன் இப்போ வந்து இந்த epsilon நான் எடுத்திருக்கேன் இந்த epsilon லெட் epsilon. epsilon greater than ஜீரோ அந்த epsilon எடுத்திருக்கேன் அதுக்கு நமக்கு ஒரு டெல்டா கிடைக்கும் satisfying கொடுத்துருக்க xn ஆனால் to p எக்ஸ்என் converges டு பி converges டு பி ஃபார் டெல்டா greater than ஜீரோ இப்போ வந்து இதோடைய டெஃபனேஷன் யூஸ் பண்ணலாம் எக்ஸ்என் கன்வர்ஜஸ் டு பி அந்த டெஃபனேஷனை யூஸ் பண்ணலாம் அப்போ for delta greater than 0 நம்மளால் வந்து ஒரு நம்பர் கிடைக்கும் n of delta, இந்த டெல்டாவை டிபெண்ட் பண்ணியிருக்க ஒரு நேச்சுரல் நம்பர் there இஸ் a டெல்டா such that என் கிரேட்டர் தன் ஆர் ஈக்வல் டு என்ஆப் டெல்டா இம்ப்ளைஸ் டி ஆஃப் எக்ஸ்என் கமா பி லெஸ் தேன் எக்ஸுலன் டி ஆஃப் எக்ஸ்என் கமா பி இஸ் லெஸ் தேன் டெல்டா இஸ் லெஸ் தேன் டெல்டா ஆனால் இந்த இந்த லைனை பாருங்கள் எக்ஸு வந்து இந்த பாலில் இருக்குது அதாவது டிஸ்டன்ஸ் பிட்வீன் பி கமா எக்ஸ் லெஸ் தேன் டெல்டானா டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஒய் நாட் கமா எஃப் ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் எஃப்சுலன்ட் அதுதான் வந்து இங்கே எழுதியிருக்கோம் அதுதான் வந்து கொடுத்துருக்க கண்டிஷன் இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம் டிஸ்டன்ஸ் பிட்வீன் எக்ஸ் அண்ட் கமா பி லெஸ் தென் டெல்டா எப்போன்னா என் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு என் ஆஃப் டெல்டா என் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு என் ஆஃப் டெல்டா ஸோ இதுலேருந்து நம்ம இந்த டெஃபனிஷன் கொடுத்துருக்க லிமிட் டெஃபனிஷனை யூஸ் பண்ணோன்னா ஃபார் என் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு என் ஆஃப் டெல்டா டிஸ்டன்ஸ் பிட்வீன் எஃப் ஆஃப் எக்ஸ் என் கமா பி சாரி ஒய்நாட் இஸ் லெஸ் தேன் எப்சுலன்ட் இஸ் லெஸ் தேன் எப்சுலன் ஏன்னா அதுதான் வந்து இங்கே டெஃபினேஷன் சொல்லுது ஏன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் பி கமா எக்ஸ் லெஸ் தேன் டெல்டான்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஒய்நாட் கமா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தேன் எப்சுலன்ட் இப்போ கொடுத்துருக்க எப்சுலனுக்கு நம்ம ஒரு நேச்சுரல் நம்பர் கண்டுபிடிக்கணும் அந்த நேச்சுரல் நம்பர் வந்து Xn converges to P வச்சு அந்த நேச்சுரல் நம்பர் கண்டுபிடிச்சிருக்கோம் சாட்டிஸ்ஃபையிங் திஸ் கண்டிஷன் சேட்டிஸ்ஃபையிங் திஸ் கண்டிஷன் திஸ் இம்ப்ளைஸ் திஸ் இம்ப்ளைஸ் நான் வந்து மறுபடியும் எழுதுறேன் ஃபர் எப்சுலன் கிரேட்டர் தேன் ஜீரோ தெர் ஈஸ் அ நம்பர் டிபெண்டிங் அப்பான் டெல்டா ஆனால் டெல்டா வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு எப்சுலன்ட் டிபெண்ட் பண்ணியிருக்கு there இஸ் a என் ஆஃப் டெல்டா such தட் n greater than or equal to n of delta implies distance between f of x n comma y 0 is less than epsilon. Hence, f of x n converges to hence limit n tending to infinity f of x n equal to y 0. This is the proof. Or no? To prove f of x n converges to y naught in y okay if x n is a sequence in a with limit p belongs to x then f of x n converges. To y naught in converges to y naught in y to prove limit x tending to p f of x equal to y naught. is the proof or not. That is that is to prove for every epsilon greater than 0, there is a delta such that x belongs to ball center at

ஓகே எஃப் வந்து வேர் வேர் பி இஸ் அ லிமிட் பாயிண்ட் வேர் பி பி பிலாங்ஸ் டு லிமிட் பாயிண்ட் ஆஃப் ஏ டரைவ்டு செட் ஏ பிரைம்னு எழுதியிருக்கேன் அப்போ இதுக்கு இது இது ட்ரூ இல்லைன்னா என்ன அர்த்தம் இது ட்ரூ இல்லைன்னா இதை வந்து நெகேஷன் பண்ணி எழுதணும் இதை வந்து நெகேஷன் பண்ணி எழுதணும் அப்போ தேர் எக்ஸிஸ்ட் எஃப் கிரேட்டர் தேன் ஜீரோ

ஃபார் எவ்ரி டெல்டா திஸ் இஸ் ட்ரூ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நெகேஷன் பண்ணி எழுதியிருக்கேன் இப்போ டெல்டா ஈக்குவல் டு ஒன் பை என் எடுத்துக்கலாம் ஸோ டெல்டா ஈக்குவல் டு ஒன் பை என்ன ஃபார் ஃபார் டெல்டா ஈக்குவல் டு ஒன் பை என் எக்ஸ் என் பிலாங்ஸ் டு ஏ அண்ட் ஜீரோ லெஸ் ஆஃப் எக்ஸ் என் கமா பி லெஸ் தேன் ஒன் பை என் இம்ப்ளை டி ஆஃப் ஒய் நாட் கமா எஃப் is எக்ஸ்என் இஸ் or equal to epsilon0 டு p அண்ட் நாட் ரெண்டாவது பி வந்து லிமிட் பாயிண்ட்டுங்கிறதுனால இந்த எக்ஸ்என் வந்து not equal to எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸட்ரா அண்ட் எக்ஸ்என் to x1, x2, எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் என் மைனஸ் ஒன் இந்த மாதிரி நம்மள செலக்ட் பண்ண முடியும் ஏன்னா வந்து p is a limit point of a அப்போ நம்ம இங்கே என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம்னா எக்ஸ்என்

ஏன்னா அசம்ஷன் என்ன எக்ஸ்என் இஸ் அ சீக்வன்ஸ் இன் ஏன்னா எஃப் ஆஃப் எக்ஸ்என் கன்வெர்ஜஸ் டு ஒய் நாட் ஆனால் இங்கே வந்து எஃப் ஆஃப் எக்ஸன் டஸ் நாட் கன்வர்ஜஸ் டு ஒய் நாட் ஃபார் அ சீக்வன்ஸ் இன் ஏ ஹூஸ் லிமிட் இஸ் பி அப்போ இந்த இந்த கான்ட்ரடிக்ஷன் எதனால் வந்ததுன்னா நம்ம வந்து இந்த எப்சுலன் டெல்டா டெஃபனிஷன் வந்து எஃப் வந்து டஸ் நாட் ஹாவ் அ லிமிட் அட் பின்னு வந்து அசியூம் பண்ணும் ஸோ அதனால் இந்த கான்ட்ரடிஷன் வந்தது ஹென்ஸ் இந்த இந்த கண்டிஷன் சீக்வன்ஷியல் கண்டிஷன் இஸ் ஈக்குவல் டு எஃப்ஸ் டெல்டா டெஃபினேஷன் ஆஃப் லிமிட் எஃப்சல் டெல்டா டெஃபினேஷன் ஆஃப் லிமிட் ஓகே ஸோ நான் வந்து இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிக்கிறேன் ஸோ நம்ம வந்து லிமிட் அந்த லிமிட் ஆஃப் அ ஃபங்க்ஷனை வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்லேயும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் நன்றி